கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 11. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். கலாத்தியர் 4:28. நமது தலையாகிய கிறிஸ்துவும் அவருடைய அங்கமாகிய நாமும் நிழலான ஈசாக்குக்கு ஒத்திருக்கிறோம். ஈசாக்கு என்றால் சிரிப்பு அல்லது சந்தோஷம் என்று பொருள். அதுபோலவே நாமும் தற்காலத்தில் மற்றவளை காட்சியிலும் சத்தியத்தின் நிமித்தமாக சந்தோஷமாக இருக்கிறோம் அல்லவா? சோதனையில், உபத்திரவங்களில், துன்பங்களில், ஏமாற்றங்களில் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகின்ற காலத்தில் நமக்குரிய முழு பங்கையும் நாம் அனுபவிப்பது மெய்தான். ஆனால் அதே நேரத்தில் நாம் அடையப் போகின்ற சந்தோஷம், சமாதானம் மற்றவர்களுக்கு இல்லை. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆள்வதால் மிகுந்த சோதனையிலும் மிகுந்த சந்தோஷமாக இருக்க முடிகிறது. மேலும் உபத்திரவத்தினாலே நாம் அடைகிற பொறுமையினாலும் ஆவியின் கனிகளினாலும் நாம் பூர்ணப்பற்று பரலோக ராஜ்யத்துக்குரிய முழு சமாதானம் சந்தோஷம் நமக்கு உரியதானால் இக்காலத்தை விட மகிமை நிறைந்த எதிர்காலத்தில் மகிமையுள்ள ராஜ்யத்தில் நமது போதகரோடு இணைந்து தெய்வ ஞானத்திலே தேவ ஆசீர்வாதத்தை பூமிக்கெல்லாம் அளித்திடும். மகிமை குறித்து என்ன சொல்லுவோம்? அப்பொழுது உலக முழுவதிலும் உள்ள மனுக்குளம் மகிழ்ச்சியாயிருக்கும். தற்போது பாவம், சாபம், மரணம் ஆகிய இவைகளால் பாரம் சுமந்து தவிக்கிற சந்ததியெல்லாம் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்கிற தேவனை போற்றி துதிக்கும் என்பதே. ஆமென்.